வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லவ்லிங் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியாகணும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட கட் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இருக்க இல்லை ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா லெவலப் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ லெவலப் ஆக பார்த்திங்கனா அவனுக்கு பாடி பில்டப் ஆகும்போது அவனுக்கு கட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க சரி வளவலுன்னு பசமாக வாங்க என்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மிசிஷியனோ சங்க் இருக்கிற இடத்த தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு ஒன்று தெரியுமா அந்த மிசிஷியனோங்கிற பேஷண்ட்டோட உடம்பு பற்றியா எவ்வளோ செமையாக இருக்கிறான்ல ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி எவ்வளோ பாடி ஸ்ட்ரக்ச்சர் இருக்கா போகுது அதுவும் இல்லாமல் பார்க்குறக்கு உண்மையிலே செமையாக இருந்தது தெரியுமா எனக்கு தெரிஞ்சவன் சிங்கிங்களாக தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து வளைஞ்சிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் சார் நான் நாங்கள் உள்ளே வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆ உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் ங்கப்பா இவ்வளவு மசலாம் இவங்கிட்ட எப்படி இவ்வளோ மசோ இருக்கும் இவங்க ஒரு பேஷண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது நான் சும்மா ஒரு செக்கப்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா சரி என்னை பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பும்போது நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் எனக்கு உங்களோடய மட்டும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச என்னோடய ரிப்போர்ட் கீது டிஜிட்டலாக சென்ட் பண்ணுறதுக்கு இவங்க கேட்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னா சரி நான் என் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்பர் கொடுக்குறான் இன்னொரு பக்கம் டைட்டரோ சரிக்காவா அப்படிங்கிற ஒரு எஸ் கிளாஸ் ஹண்ட்ர பார்த்திங்கன்னா இங்கே பேட்டி எடுத்துருக்கிறாங்க ஸோ எப்பவுமே எஸ் கிளாஸ் ஹண்டரில் ஆக்டிவாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு ஹண்ட்ரா ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆஸ் எஸ் கிளாஸ் ஹண்ட்ரா நான் நான் ஒரு நல்ல ஒரு பிஸிலேயே நான் வச்சுப்பேன் ஒரு ஹண்ட்ரக்கு எப்பவுமே ஒரு வேலை கிடைக்கலனா அவன் அடுத்த வேலையை அவன் ட்ரைனிங் தான் எடுக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ல ஸோ அதனால ட்ரைனிங் தான் முதல்படியும் நம்ம எல்லாருமே செஞ்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டர் ஒரு பெஸ்ட்டாக இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ஆ ஆய் மிசியன் இருந்துகிட்டு இங்கே சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்ன சி சீக்கிரம் பிக்கப் பண்ண வாடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டியா ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தூக்க கலத்திலேயே எழுந்திரிச்சுட்டே இருக்கிறான் அவள் வயதை சுரஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தனோட தங்கச்சி சிக்ஸ் பேக்கை பார்த்துருக்கா டே ஆனால் என்ன ரொம்ப எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறே இருக்குது பாடியெல்லாம் ரொம்பவே வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன இவ்வளோ ஆகி உயரமாக வளர்ந்துட்டு என்ன விட பரவாயில்லையே அடல் ஃபுட்டு நல்லா நெருங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஆய் கிளம்பும்போது இந்த குடைய நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறாங்க ஏன்டா வெயில் இப்படி சொல்லு அடிக்கிறது எதுக்கட கொடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல எதுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அமுச்சு விட்டாப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து இன்னொரு ஒரு பாதி கோல் முடிச்சிட்டாப்பலாம் இன்னொரு பத்து கிலோமீட்டர் ஓடணும் நான் வேணால் ரன்னிங் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் லெவல் வந்து எயிட்டீனில் இருக்கிறான் ஸோ அவனுக்கு இன்னொரு பன்னெண்டு எபிலிட்டி பாயிண்ட்டாக இருக்குது ஸோ எபிலிட்டி பாயிண்ட் எனக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு எதுலையோ சேர்க்க முடியுமான்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்க்கறேன் ஸோ பேட்டில் ஃபீல்டில் ஸ்ட்ரென்த்தே மட்டுமே முக்கியமாக இருக்காது ஏன்னா ஸ்ட்ரென்த்து வேலை செய்யாமல் போகிற இடத்துல நமக்கு ஸ்பீட் தான் முக்கியமாக அதனால நான் வேற ஏதாவது அட்டன் பண்ணலாம்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஐக்யூக்கு செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கால் அடிச்சிட்டு இருக்குது காலைல யார் பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் அப்படி வாடகை கொடுக்கவே வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ தாங்க இருந்து நான் வந்தேன் அதனால வாடகை கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறப்பல இருந்தாலுமே முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சரி நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபோனை வச்சுட்டாங்க ஒரு இ கிளாஸ் ஹண்ட்ரு வந்து வேலை தேடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா அவளுக்கு அவள் சீக்கிரமாக வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேலை தேடிதான் தான் இருக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஹண்டரா இருந்தால் இன்னும் நான் என்ன பண்ணியிருக்க முடியும் ஸோ இந்த டைட்டோரா ஒரு சிக்கி மாதிரி நான் இருந்தால் இந்நேரம் நான் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் லெவலான ஆயிருக்க முடியும் இருந்தாலுமே எனக்கு அந்த பவர் எல்லாமே கொஞ்சம் கூட தேவையில்லை ஸோ என் கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு பவர் லெவல் இருக்குது நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ என்னால் நான் அதை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா சரி எனக்கான வேலை இனிமே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபோனில் ஏதோ கால் மாதிரி வருது ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சீன் கட் பண்ணி இங்கே இன்னொரு இடத்த காட்டி இருக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அவசர அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான் என்னென்னு பார்த்தா அவனோட மிஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறான் பத்து கிலோமீட்டர் ஓடிட்டான் அதே சமயத்தில் ஹயோட்டோக்கியோங்கிற இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவன் சந்திச்சுட்டு இருக்கிறான் ஒரு சீக்லாஸ் சென்டர் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் மிக்கிஷி அப்படின்னு இங்கே ஒரு பயிர் இருந்துகிட்டு அட நீ ஒரு ஈ கிளாஸ் சன்ட்ரு மிஸ் தானே உன்னை பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் சரிக்கும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடல் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன மனுஷர் இவ எங்கெல்லாம் வருஷம் தான் அதனால தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டுருக்கிறோம் ஸோ இந்த மிஷின் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எங்களுக்கு ஒரு எட்டு பேர் தேவை அதனால தான் உங்களை ஒரு நம்பர் ஃபில்அப்புக்காக மட்டும் நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கிறோம் ஸோ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சைன் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட பவர்ஸை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டா இருக்கிறான் ஸோ ஒரு நாலு சீ கிளஸ் சென்று அதுக்கப்புறம் ஒரு மூணு டி கிளாஸ் சென்ட்ரு அப்படிங்கிறாங்க என்னை என்ன வேலை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வீரம் உங்களுக்கு பெரிய வளையல் எதுவும் மேலே ஏன்னா நீங்கள் ஒரு ஈக்லஸ் சென்டரில் நீங்கள் எங்களுக்கு தேவையான சாப்பாடு பவர் அப் மட்டும் நீங்கள் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையோட்ட சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சரி நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஹீரோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் சரி அப்படின்னா சைன் போட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹையோட்ட ஒன்று சைன் கொடுத்துட்டே இருக்கிறேன் இதில் இந்த போட்டியில் எந்த உயிர் போனாலுமே அதுக்கு நான் ஹீரோ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க பரவாயில்லையே என்ன மாதிரி ஒருத்தர் நம்பர் ஃபில்அப் காக வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெண்டோ மொரோ சிஷி அப்படிங்கிற இன்னொரு பையன் வந்துருக்கான் ஸோ நான் என் பேர் கெண்டோ மொரோ சிஷி எனக்கு இருபது வயசாகுது நான் ஒரு டி கிளாஸ் சென்ட்ரு அப்படிங்கிறாங்க ஒரு டி கிளாஸ் சென்டர் எதுக்கு நீ இவ்வளோ ஒரு பெரிய சூட் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சரி வளர்ச்சி வாங்க நம்ம எல்லாமே உள்ள போயிடலாம் அப்படிங்கிறாங்க மிசிஷன் உங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன என்கிட்ட உங்கள் பிரச்சனை சொல்லுங்க நான் உங்களை காப்பாற்றுற அப்படிங்கிறாங்க இவன் வேற நிலம தெரியாமல் புரிஞ்சு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிசிஷியன வந்து சலுப்பாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்பில் உங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தய தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடுங்க நான் உங்களை காப்பாற்ற காப்பாற்ற அப்படிங்கிறாங்க அவங்க அந்த போட்டோ கேட்ட போனோடனே பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு டிமென்ஷனை கூட்டிகிட்டு போகிற இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது நெச்சமாலுமே இது ஒரு டி கிளாஸ் டான்ஜன் தானே எங்களுக்கு தெரிஞ்சதான அனலைஸ் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க வாய் மூலங்க பைத்தியகரத்தனமாக பேசிகிட்டு இருக்காது இதை அரேஞ்ச் பண்ணது யாரும் தெரியுமில்ல ஸோ ஹண்டர் அசோசியேஷனில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க சொன்னால் எதுவுமே தப்பாகாது நாம் எல்லாரும் உள்ளே போல வாங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே இது ரொம்பவே ஆபத்தானது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எப்பவுமே ஒரு டைமென்ஷனோட கேட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது உள்ளே போனால் தான் எங்கள் ஏகப்பட்ட மிருகங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் மிஷின் உங்களோட அறிவு நீங்கள் நீங்கள் பார்க்குறத விட ரொம்பவே அதிவுத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெண்டரோ சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா சரி எல்லாருமே வாங்க உள்ளே போகலாம் மிசுசீனோ உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெண்டரோ சொல்லிகிட்டே இருக்கிறான் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கொஜிங்கிற ஒருத்தன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரான் இவங்க உள்ளே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ இந்த இடமே பூரா அப்படியே ரொம்பவே ஒரு இரு சூழ்ந்து இருக்குது நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்குது இது என்ன ரொம்பவே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது போக போக எதுவுமே விளையாடுறது அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துருக்கணுமே ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ளே வரும்போது எனக்கு வந்து இங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுதான் புதுசாக இருக்கிற இடம் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மிஷினுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெண்டரை சொல்லிகிட்டே இருக்கிறான் அங்கே உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட குழவி கூடும் மாதிரி அங்கங்கே பொந்து பொந்து இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எந்த மிருக்கும் எங்கேருந்து வரும்னே சுத்தமாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ கண்ண முடி ஒரு சமக்கு யோசிச்சு பார்த்துட்டு அந்த இதெல்லாமே ஒரு இன்செக்ட் ஒரு மான்ஸ்டர்ஸு ஸோ அதனால் அது எங்கேருந்து வேணாலும் நம்மளை தாக்கலாம் இப்போ நம்ம எங்கேருந்து தாக்க போதனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பதறிட்டு இருக்க அது நமக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் சொன்னால் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்கிற பூச்சி எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள அட்டாக் பிரார்த்தனை வந்துகிட்டே இருக்குது மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்மூடித்தனம் எல்லாத்தையுமே காட்டுத்தனம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஹையோட்டோ இருந்துக்கிட்டு நான் அந்த எருமகளை எல்லாத்தையுமே ஈர்க்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த எருமகளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்பேசிட்டே இருக்கிறான் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற இளம் எல்லாமே பார்த்திங்கன்னா இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நீங்கள் சாக போகிறீங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஜிங்கிறவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏகப்பட்ட எறும்பு போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் ஸோ ஒரு டி கிளாஸ் சென்டர் நீங்கள் எல்லாருமே நல்லா தான் செயல்பட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் ஒரு டி கிளாஸ் சென்டரில் அதனால உங்களோட செயலாம் இப்போ அபாரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறான் எப்படி நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கெண்டர் ஒரு பக்கத்தை சொல்லிகிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே கொண்டுட்டு இருக்காங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு கடிக்கு வந்துருக்குது அவள் எட்டி ஒரு உதைக்கிறான் உதச்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த எறும்பு ரெண்டு தோண்டு உடஞ்சி போகுது எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே இருக்கிற எல்லா எறும்புலையுமே கொண்டுட்டோம் அப்படின்னு நான் எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் ஸோ அப்போ இந்த எறும்பு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோனையுமே போய் எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த எறும்பு போய் ஒவ்வொரு ஸ்டோனும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏ அது மட்டும் இங்கே கொஞ்சம் வந்து பாருங்க எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டொஜிங்கிற ஒருத்த கூப்பிட்டுட்டே இருக்கிறான் ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த எறும்புகள் எல்லாமே பாரு ரொம்ப போய் வித்தியாசமாக இருக்குது ஸோ இது ஒரு கத்தியால் கூட அறுக்கப்பட்டா அது மட்டும் இல்லாமல் மேஜிக் வச்சு கூட அறுக்கப்படாமல் வித்தியாசமாக அப்படியே அறுக்கப்பட்டிருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க பெருசாக எதாவது நடக்க போதுன்னு நினைக்கிறேன் நாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இரங்கல் எவனோ நடக்குது அப்படிங்கிறாங்க ஏ நெஜமாக இங்கே சண்டை போடுறதால உண்மையிலேயே வேற லெவலில் சொல்லல நான் உங்களை காப்பாற்றணுன்னு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கெண்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆ எனக்கு நல்லாவே இருக்குது இருந்தாலுமே கெண்டரும் நீ வச்சிருக்கிற ஷீல்ட் எல்லாமே ரொம்பவே ஒர்த்து தானே ஏன்னா இங்கே எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் இங்கே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்ல எல்லாருமே ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல டமால் டுமாலும் சத்தம் கேட்குது பதறேன் வேணாம் இங்கே நம்ம ஹண்ட்ரட் தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டராக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மீட்டிங்லேயே தலைவர் சொல்லியிருப்பார்ல ஒரு ஹண்ட்ருக்கு வேலை எதுவுமே வரலன்னா அவ கண்டிப்பாக போய் ட்ரைனிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பேர்ப்பட்ட பாரி பார்த்திங்கன்னா தன்னோட கையாலேயே அந்த உடச்சி போட்டிருப்பான் அதோட பார்த்திங்கன்னா சீன் கட் பண்ணி இங்கே மறுபடியும் டஞ்சன் உட்கட்டிட்டு இருக்காங்க இவங்க அப்படி தொடர்ந்து கொஞ்சம் நேரம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கண்ணுக்கு எதுவுமே சிக்கின மாதிரியே தெரியல இவங்க போக போக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கில் எல்லாமே அதை நம்ம ஹீரோட ஸ்கில் வந்து இங்கே கெண்டராக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்கில் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு இ கிளாஸ் வந்துட்டு எனக்கு அன்னையினால் அதனால் அதை சுத்தமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெண்டரை வந்து பேசிகிட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட ஸோ இவங்க உள்ளே போயிட்டே இருக்க இவங்க எல்லாருமே ரொம்பவே சக்தி வந்தவங்க தான் இருக்காங்க இருந்தாலுமே இவங்ககிட்ட ஹீலர் யாருமே இல்லை எல்லாருமே அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இருக்கிற தவிர எவனுமே ஹீல் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஹீலர் கூட இல்லாமல் இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து யோசிட்டே இருக்கிறாப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு வாங்க நம்ம எல்லாமே வளமுன்னு பேசாமல் இன்னொருல போய் பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ இங்கே தரப்பாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஹீரோ கொண்டா தான் நம்ம எங்களை இங்கேருந்து வெளியே பார்க்க முடியும் முதல்ல இங்கேருந்து லைட் அடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஹைட்டை சொல்லிட்டு இருக்குது அந்த இடத்துல ஏகப்பட்ட சிலந்தி வரமாலும் இருக்குது ஸோ இந்த செலந்தி வேலை எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டால் அங்கே இருக்கிற பாஸ் விளைன்னு எந்திரிச்சிடோம் அப்படின்னா நம்ம டக்குனு அந்த பாஸ் விளையாடன போய் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஓர் இருக்குது அதாவது மேஜிக்கல் ஓர் ஸோ இந்த மேஜிக்கல் ஓர் வச்சுதான் ஏகப்பட்ட ஆயுதங்கள் செய்ய முடியும் இந்த இங்கே இருக்கிற பீச்சை கொள்றதுக்கு ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட ஓர் இருக்குது இங்கே இருக்கிற ஓர் எல்லாத்தையுமே வித்தா நம்ம குறைஞ்சது ஒரு ஹண்ட்ரட் மில்லியனாவது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கிற எட்டு பேருக்கு எப்படியே பங்கு பிரித்து கொடுத்துட்டா நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே புலம்பிக்கிட்டா இருக்கேன் மிஸ்னா சார் நான் உங்களோடய கான்ட்ராக்ட் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் கொஞ்சம் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெண்டர் ஒர்க் சொல்கிறான் இந்த இதை வேணால் படிச்சுக்க அப்படிங்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹையோட்டோ சார் இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மிசுஷினோ வந்து அவரோட வெயிட் மட்டும் தான் தூக்கிட்டு வர சொல்லிருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தூக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு இங்கே பாஸ் தான் இங்கே தூங்கிட்டு இருக்கிறது ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிற ஓர் எல்லாத்தையுமே நாம வந்து மிசுஷினோட்ட கொடுக்க போகிறதில்ல நாங்கள் ஒரு டெலிபோர்ட்டேஷன் வச்சுருக்கிறோம் அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கொச்சிகிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்க நான் நாங்கள் விட்டு வண்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கிறான் எதுக்கு இப்படி பைத்தி கரத்தாலும் அப்படிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா சரி நீங்கள் ரெண்டு பேருமே இருங்க நாங்கள் போய் எங்களோடய கேபினெட்டில் போய் நாங்கள் ஏற்கனவே அந்த டெலிபொட்டேஷன் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க பயப்படாதீங்க நீங்கள் ஒரு ஈக்லஸ் சென்றது தானே ஸோ அதெல்லாமே உங்களை கொஞ்சம் கூட சேவை பேசிடாது நாங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருங்க நாங்கள் போய் டக்குன்னு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க எங்களை எப்படி இங்கே தனியாக விட்டு போகிறீங்க இதெல்லாம் கான்ட்ராக்டே இல்லையே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருங்கப்பா நாங்கள் டக்குனு போயிட்டு வந்துடுறோம் பய போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போன தடவை சண்டை போடுறத நியாக வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இவனை முழுசா நம்பிக்கிட்டே இருக்கிறா இருந்தாலுமே முழுசாக நம்ப முடியல நம்ம ஹீரோவால் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே உள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னா சரி அந்த வழியை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹையோட்ட சொல்லிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஜிங்கிறவன் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி விட்டான் ஐயோ என்னது இவங்க எல்லாருமே அடைச்சிட்டாங்க அப்படின்னா நான் நம்பினது கரெக்டாக தான் ஸோ நான் ஏற்கனவே நம்பின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல மிசுஷினோ வந்து இன்னொருத்தர் சொல்லியிருப்பார் மபுச்சிங்கிறவர் ஒரு ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டாலே அவனுக்கு ஏகப்பட்ட பேர் முதுகலை குத்த தயாராக இருப்பான் அதனால் எவனையுமே நம்ம மே நீ மட்டும் உழைச்சி உன்னோட முன்னேற்றத்தை மட்டும் நீ பார்க்கணும் அவனுங்க மெயின் பாஸ் அழிக்கிறக்காக உன்னை ஒரு தூண்டுகளை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உன்னை ஒரு பள்ளி வாழ் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னால் ஒரு ஆபத்துனா ஆபத்துனால் அப்படியே அத்து விட்டுட்டு போயிடுவாங்கள அதே மாதிரி தான் உன்னையும் அத்து அத்துவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எதுக்காக இந்த வெறும் ஓருக்காக எதுக்கு எங்களை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே இவங்களோட பிளான் தானா எதுக்காக இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்கன்னு சொத்தமாக தெரியலயே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டற சொல்லிகிட்டே இருக்கிறான் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற இடத்த எல்லாமே நம்ம ஹீரோ வந்து சுற்றிமுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இவனுக்கு எல்லாருமே ஒரே ஆளுங்க தான் எங்களை எல்லாருமே வாலண்டியரையும் கூட்டிட்டு வந்து மாட்டை வச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி இருக்கிறான் அதே சமயத்தில் அந்த இடத்துல பாஸ் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இது எப்படி சமாளிக்க போகிறோம்னு சுத்தமாகவே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கெண்டரோ பயந்துகிட்டே இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இது போன இடம் மாதிரியே இங்கே இல்லை அப்படின்னா எனக்கு பயம் இல்லை நான் இந்த இடத்துல நான் அதை போட்டு தலாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கிடச்ச புது புது வெப்பனை பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு கெண்டரோ இதை நான் பார்த்துக்கிறேன் இதை நான் என் கையால் கொள்கிறேன் நீ பின்னாடியே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாப்பில் ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் நம்ம ஹீரோட ஃபேஸ் கட்டி எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா போன எப்பிசோடுக்கு நல்லா ஒரு ரீச் கொடுத்துருந்தீங்க இந்த எப்பிசோடுக்கு ஒரு ரீச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் போடக்கூடிய எபிசோடுங்கிறதுனால என்னால் வாரத்துக்கு ஒரு தடவை தான் போட முடியும் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இன்னும் போக போக ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் எல்லாமே நான் போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் புது எப்பிசோடில் சந்திக்கிறேன் அண்டில் தின் இஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் பாய்ஸ்